ஹலோ யார்? ஹலோ சார், வணக்கம். நான் உங்கள் பொண்ணு கல்யாண விஷயமாக உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சார், ஃபஸ்ட் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு எந்த மாதிரி பையனை பார்க்குறோம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கண்டிஷனை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? நாங்கள் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசுங்க சார். நாங்கள் எந்த மாதிரி வரேன்னு பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கண்டிஷன் நீங்கள் சொல்லுங்கள். சரி, சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு 6, 5, 4, 3, 2, 1 இது இருக்கிற பையனுக்கு தான் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னா 6 டிஜிட்டில் சம்பளம் வாங்கணும். அதாவது குறைஞ்சது 100,000 சம்பளம் வாங்குகிற பையனாக இருக்கணும். 5 என்கேஜ்மெண்ட் டயத்தில் 5 ஃபைர் அண்ட் கிளாஸ் கண்டிப்பாக போடணும். அடுத்தது 4 கண்டிப்பாக 4-வீலர் வச்சுருக்கணும். அடுத்தது 3 பெட்ரூம் உள்ள வீடு பையன் பேரில் இருக்கணும். 2 கல்யாணம் முடிஞ்ச பிறகு பையனோட அப்பா அம்மா கண்டிப்பாக இவங்க கூட இருக்கக்கூடாது. 2 வீட்டு விட்டு வெளியே போயிடணும். 1 என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச வரை ஒரு குழந்தை தான் பெற்றுப்பா. இதெல்லாம் உங்கள் பொண்ணு போட்ட கண்டிஷனுங்களா? சே, அவள் சின்ன பொண்ணு, அவள் கொஞ்சம் வெகுளியாக வளர்ந்துட்டா, அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 10 தான் எந்திரிப்பா. மற்றபடி அவளுக்கு கூட்டுறது, கோலம் போடுறது இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. முக்கியமாக சமைக்க சொல்லி அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த கண்டிஷனுங்களாம் ஓகே அப்படின்னா இதே தொடர்பா மேலும் என் பொண்டாட்டியும் உங்ககிட்ட பேசுவாங்க. சார், எனக்கு நீங்கள் பேசுனது கேட்டது எனக்கு தலை சுற்றுது. இதில் உங்கள் மனைவி பேசுகிறதுனால கேட்க முடியாது சார். நான் வந்து என் பையனுக்கு பொண்ணு கேட்கல. அப்புறம் வேற யாருக்கு? நான் டிடூ ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார். உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் எதிர்ப்புறமாக இருக்கிற மெக்கானிக் ஷாப் வச்சுருக்க பையன் திருமணையில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ 2 நம்ம ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. நீங்கள் அவங்கள நிம்மதியாக வாழவிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அவங்க பாதுகாப்பு கேட்டு வந்திருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க சார். எப்போ ஸ்டேஷனுக்கு வரீங்க தெரிஞ்சுக்கலாமா? பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.